காரைக்குடியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியின் வருகைக்காக நடப்பட்ட திமுக கொடிக்கம்பத்தில் மின்சாரம் தாக்கி தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கத்தையும் எப்போது இந்த விபத்து நேரிட்டது, தற்போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது காரைக்குடியில நேற்று வந்து ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. இதுல வந்து அமைச்சர் உதயநிதி வந்து கலந்துக்கிட்டாங்க. கலந்துகிட்ட நேற்று வருகைக்காக காரைக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் வந்து அவர் வரவேற்புக்காக சாலையில் இருபுறங்களும் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருந்தன. நடப்பட்ட கம்பங்கள் அனைத்தும் நேற்று வந்து நிகழ்ச்சியெல்லாம் கலந்து முடிச்சுட்டு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நைட்டு ஒரு இரவு ஒரு 10-11 மணி மேல அவர் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த கொடிக்கம்பங்களை வந்து அந்த கொடிக்கம்பம் நடும் பணியை வந்து ஒப்பந்ததாரர் வந்து ஒரு நாமக்கல் மாவட்டம் அணைப்பாளையம் சேர்ந்த ஒரு வீரமலை என்பவர் எடுத்திருந்தாரு. அவர் வந்து சக பணியாளர்களுடன் அந்த கொடிக்கம்பம் அகற்றும் பணியில வந்து நள்ளிரவு ஈடுபட்டவர். இந்த நாளில் வந்து மருதுபாண்டிய நகர் பகுதியில வந்து அந்த கொடிப்பங்களா கொடிக்கம்பங்களை அகற்றும் போது அந்த ஊண்டப்பட்ட நடப்பட்ட கொடிப்பங்களை அகற்றும் போது மேலே இருந்த மின்சார கம்பியை கவனிக்காமல் அவர் அவசரத்தில் அந்த கம்பியை இழுத்தும் போது மேலே தூக்கியது. இது எதிர்பாராத விதமாக அந்த அவர் அந்த திமுக கொடிக்கம்பத்தில் மின்சாரம் தாக்கி அவர் சம்பவ இடத்திலே பலியானார். உடனடியாக காரைக்குடி வழக்கு காவலத்தினர் விரைந்து வந்து அவரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனையில் வைத்துள்ளனர். மற்றும் உடனடியாகவே காரைக்குடியில் உள்ள அனைத்து குடிக்கம்பங்கள் ஊண்டப்பட்ட கம்பங்கள் அனைத்துமே தற்பொழுது அகற்றப்பட்டுள்ளது. இந்த மாதிரி குடிக்கம்பங்கள்ல அடிக்கடி ஊண்டுவதால் அடிக்கடி இதனால் வந்து விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்படுது என்பது அனைவரும் அறிந்ததே. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு எல்லாரையும் பொதுமக்கள் மத்தியில ஒரு ஆவலாக இருக்கிறவங்க. நிச்சயமாக இந்த நிகழ்விற்கு பிறகாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி முத்துராமன்.